குருவினுடைய பலத்தை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த உபதேசத்தை அவசியம் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஈஸ்வரப்பற்ற அவர்களை பற்றி நாம் இப்பொழுது எப்படி எண்ணுகின்றோமோ இதை போன்றுதான் ஆரம்ப நிலையில் ஞான குருவும், ஏன்னா அவருடைய தோற்றங்களையும் அவர் இருக்கக்கூடிய சில சாக்கடை இது போன்ற அருவறுப்பான இடங்களை சுற்றி வரப்படும் போது தன் மனைவியை காத்து வாக்குகளை வாங்கியிருந்தாலும் அவர் மேல், அதாவது ஈஸ்வரப்பற்ற மேல் நம் குருவிற்கு சில அதாவது தெளிவான உணர்வுகள் இல்லாத போகும்போது, ஏனென்றால் சில மந்திரவாதிகளையும் சிக்க வைக்கின்றார், சிக்கலான இடங்களுக்கும் போக வைக்கப்பட போகும்போது அவருடைய உணர்வுகள் குருவின்பால் அது வேதனைப்பட்டு சில எண்ணங்களை சந்தேகமாக எண்ணப்பட போகும்போது அதுக்குண்டான சம்பவங்களில் ஈஸ்வரப்பற்றே, ஏனென்றால் இப்ப நேரடியாக வந்து இதைத்தான் செய்ய போகிறேன் இதைத்தான் சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்தால் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு செய்தால் நமக்குள் இந்த உயர் ஞானத்தை பெறக்கூடிய தகுதியோ அந்த மகரிஷின் அல்சக்தியோ பெறவும் முடியாது. ஆக தன்னை அறியாதபடியே அந்த மெய் உணர்வுகளை ஈஸ்வரப்பற்றவர்கள் ஞானகுருவுக்கு அது ஊட்டி வந்ததால் இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் வடிகட்டி அது அனுபவபூர்வமாக அது கடைசியில் அது தெளிவை கொடுக்கப்பட போகும்போது இது நான் செய்தேன் என்ற நிலையை விட காட்டில் குருநாதருடைய உணர்வு இருக்கின்றது, மகரிஷியுடைய உணர்வு இருக்கின்றது, அதை எவ்வாறு எடுக்க வேண்டும், அதை நுகர வேண்டும், அதை அனுபவபூர்வமாக பெறும்பொழுதுதான் இந்த நிலையில் என்னால் பெற முடிந்தது என்று இந்த அனுபவத்தில் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒரு மந்திரவாதியை குருநாதர் தான் சந்திக்க செய்கின்றார், ஆனால் அவரோ சில ஒடியன் மந்திரங்களையும் சில சக்தி வாய்ந்த செயல்களை செய்யக்கூடியவர். இப்போ பல விஷயங்கள் அவர் மூலமாக பெறப்பட போகும்போது நம் குருவி ஞான குருவிற்கு பல சந்தேகங்களும் பயங்களும் வந்துவிடுகிறது. நம் குருநாதர் வசமாக இவரிடம் நம்மை சிக்க வைத்து விட்டார், என்ன ஆகுமோ என்று தயக்கின்றார். பின் ஒவ்வொன்றாக கடந்து கடைசியில் எந்த மந்திரவாதி இவரை பயமுறுத்தினாரோ அவருடைய வாயின் வழியாகவே ஈஸ்வரப்பற்று இதுவரைக்கும் நான் சந்தித்ததிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர், உயர்ந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றார் என்று அவர் வாயின் மூலமாகவே சொல்ல செய்து தன்னுடைய சக்திகள் எப்படி இழந்தது என்று அவர் மூலமாகவே உணர்த்துவதாக நம் குரு சொல்லுகின்றார். ஏனென்றால் குருநாதர் சொல்லுகிறார், சொன்ன வழியில் நான் போகின்றேன், ஆனால் சொன்ன வழியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எனக்கும் தெரியாது. ஆனால் இதை போன்று நம் ஈஸ்வரப்பற்றனுடைய பரிபாசைகள் சில உணர்வுகள் சில ஒளிகள் சில உணர்ச்சிகள் அந்தந்த நேரத்தில் தோன்றப்பட போகும்போது அதுவே தக்க நமக்குள் மனபலத்தை ஊட்டு தெளிவான பாதையை ஊட்டி அது என்னை உயர்ந்த நிலை பெறச் செய்து இதை போன்றுதான் அனுப்பினால் உங்களுக்கு அந்த வாக்குகளை கொடுக்கின்றேன். அதே உணர்வுகளை நீங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த உள் உணர்வுகள் உங்களுக்குள் தோன்றும், இதைத்தான் குருபலம் என்று சொல்லுகின்றனர். அந்த உள் உணர்வுகள் சில அதிர்வுகளோ சில படபடப்புகளோ இது போன்று வந்தால் அந்த நேரம் உடனே நிறுத்தி ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி குருவை எண்ணி மகரிஷியின் அனுசக்தி பெற வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலி பெற வேண்டும் என்று அது ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய தொழில் நிமித்தம் வரக்கூடிய நஷ்டங்களோ அல்லது எதிர்பாராத விபத்துகளோ அல்லது நம் நினைத்து பார்க்காத சில நிகழ்ச்சிகளோ நடைபெறுவதிலிருந்து நம்மை காத்து இந்த குருநாதர் காட்டிய அருள் வழியில் அந்த குரு பலத்தை பெற முடியும். ஏனென்றால் இந்த குரு துணை கொண்டுதான் இந்த ஆற்றலை பெற முடியும். நமக்கு குருவை பற்றி தெரியாது, ஆனால் குரு அந்த சக்திகளை ஆற்றல் மிகுந்த சக்திகளை நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பம் கொடுப்பதற்காக வாழ்க்கையில் நடக்கூடிய சம்பவங்கள் மூலமாகவே அதை பெற்று நாமும் அந்த ஈஸ்வர பற்றை போன்று ஞான குருவை போன்று உயர்ந்த நிலை பெறுவதற்கு இந்த உபதேசம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அத்தகைய துணுக்குகளை நுண்ணிய உணர்வுகளை அவர் பெற்ற சக்தி வாய்ந்த உணர்வுகளை அனுபவங்களை நமக்கு இதிலே சொல்லுகின்றார், அதை நாம் பெறுவோம். பாப்பம் பெட்டி ரைஷனல் ராமசாமி அடங்க நம்முடைய நண்பர்கள் இங்கே மரத்தை வீழ்த்தினா நம்ம எல்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்தோம்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறேன். பேய் இருந்தது தூய்கறியப்பட்டது, யாரு இதுல ஒரு பேய் இருந்தது தூய்கறியப்பட்டது என்று சொன்னான். சரி சொன்ன உடனே அவன் போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இதை காமிச்சிட்டு காசு வாங்கி போயிட்டான். அந்த காசு வாங்கி போகணும் இந்த ராமசாமி வாயிடுங்கிட்டு அவர் தோட்டத்துல தரம் இருக்கு, அவர் கல்யாணம் ஆகாது, சொத்துக்கள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட போன உடனே இந்த ரசமணி என்ற நிலையில் சொல்லி இதுக்கு பணம் தர அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லி சில மாயா ஜனங்களை காட்டிருக்கிறான். அந்த ஆள் என்ன செய்யறதுன்னா அப்ப குருநாதர் என்ன செய்யறாரு, அப்ப நம்மளுக்கு பழக்கம் எங்கையில அது என்ன ரசமணியை கொடுத்தாரு, நீ போச்சு அப்பா நண்பனை போய் பார்த்து அப்படின்னா எதுக்குச்சான் எப்படி பார்த்தாட அப்படின்னா எதுவுமே சொல்லல. அப்ப நாங்க வந்து போகும்போது என்ன ஆகுது அந்த ரசமணியை கொண்டுட்டு போறோம், போறதுக்கு முன்னாடி குக்கு கூ அப்படின்னாரு, ஒரு ஓசை எழுப்புறாரு. அப்ப அந்த ஓசை எழுப்பி எதுக்கு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல, நீ போயிட்டு வர நண்பனை பார்த்தாடா நான் போறேன். போன உடனே இங்க ரைஷன் பார்த்தேன் இல்லை அவர் தோட்டத்தில் இருக்கிறார், நீ கேட்கணும் தோட்டத்தில் தான் இருக்கேன், யாரோ ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறாங்க
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க பெரிய சாமியாருக்கு அங்க போனார். அங்க போனவன அவர் என்ன செய்தாரு, இவர்கிட்ட ஒண்ணு ஒண்ணு நான் வந்து அப்ப என்கிட்ட என்ன செய்தார் குருநாதர், கணேஷ் பீடி முன்னாடி வச்சுக்கோ, இல்ல கணேஷ் பீடிய பாக்கெட்ல வச்சுக்கோ, முன்னாடி அக்பர் ஷா சிகரெட்டை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு வச்ச உடனே என்ன அவன் கணேஷ் பீடி கேட்கிறான். போன உடனே கணேஷ் பீடி இங்க இருக்கிறது சிகரெட் பாய் தெரியாப்பில் வச்சிருக்கிறேன், ஆனா நீ கணேஷ் பீடி இல்லைங்க அப்படின்னு பாக்கெட்ல இருக்க தெரியா அப்படின்னு, நீ எதை வந்தாலும் எனக்கு தெரியும், அதனால நீ இந்த ரசமணி இருக்குல்ல கொண்டா அப்படின்னா இப்படி கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இருக்குது, நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளை போட சொல்றாரு அப்படின்னு சொன்ன இல்லைங்க என்ன இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க, என்கிட்ட மறைக்க முடியாதுங்க அப்படின்னு. அப்ப இப்படி சொல்லிட்டு இருந்த உடனே அந்த சொல்லி இது பண்ண உடனே அந்த ராம்சாமி நம்ம நண்பர் சும்மா வந்தாலும் நீங்க ஏசாமி இது பண்ணி வச்சுக்கோங்க, அது நம்ம யதார்த்தமான ஆளுங்க அப்படின்னு சொல்றாரு. எதார்த்தங்க தெரியுங்க, ஒரு ஒரு பைத்தியக்காரர் அவர்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது. ஒரு பைத்தியக்காரன் நம்ம குருநாதர் சொல்லி அவர்கிட்ட கொடுத்தோட பையன் நல்ல பையன்தான், ஏமாந்து கொண்டு வந்த போறான், ரொம்ப அவசப்பட போறான், எங்க அவர் சொல்ல போகும்போது எதிர்காலத்தில் ரொம்ப அவசப்பட போறாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவசியம் பட்டேன், என் வீட்டை விட்டு வெளியில போன பல கசங்கள் காடு வேடெல்லாம் குருநாதர் ஆகும், அந்த பைத்தியத்தை பேச கேட்டு கசப்படுவான், பின்னாடி ஒரு காலத்தில் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்ன பின்னாடி அதுக்கு முன்னால படுற அலசியோ கிடைக்கிறத போறதுன்னு தெரியாது அப்படின்னு இது சொல்றாங்க. அது சொன்ன உடனே எனக்கு நான் இந்த மாதிரி சொல்லிடுறேன்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா தெரியும், இப்ப பாருன்னு ஒரு காக்கா பறந்து போகுது, இருந்தாலும் ஒடியும் வேலை கத்திக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன இந்த குச்சி எடுத்தோடனே அந்த எடுத்து ஒடிக்கிறாங்க, ஒரு ரெக்க அப்படி துண்டை கத்திட்டு சொல்லுங்க, ரெக்க துண்டை கத்திட்டு சொல்லுங்க. அதனால என்னை வேற யாராவது ஏதாவது நினைச்சோ இப்பவே அவங்க கைகாலங்களை இழக்க முடியும், இழக்க செய்ய முடியும், நம்மளை பயமுறுத்தலாம் ரொம்ப போச்சு. அதாவது ராமசாமி என்ன செய்தாரு, நல்ல பையன் நீங்க ஏதாவது செய்து கூடங்கிறார், அவரே மிரட்டாரு, ஒரே கல்ல ரெண்டு கல்லையும் போட்டுமா கை விழுத்தாட்டாங்க, எனக்கு இது தெரியாது, நான் பயந்துகிட்டே இருக்கிறேன், ஏன்னா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா எனக்கு தெரியும் அவர் கொடுத்தார் இந்த ரசத்தை மணிய கூட அப்படின்னு. அவர் என்ன செய்தாரு, அவர் உடனே ரசமணி அவர்கிட்ட பாதரசத்தை எடுத்தார், ஊத்தனவன் அது குடிக்கிறது, எனக்கு பாருங்க ஊத்தனை குடி அதான் கோச்சிக்கு கொடுக்குறாரு, இது குடிக்கல பாருங்க, எனக்கு குருநாதர் நினைச்சு அது குடிக்க விடாம தடுத்திருக்கிறாரு, அது குடிக்கலாம விஷம், இதை கலந்து நம்ம கையில குடிச்சானா அவன் வேலையை தான் செய்யணும் அப்படிங்கறதுக்காண்டி இது என்ன நினைச்சு குடிக்கல பாருங்க, இது உண்மையான ரசம், அது எட்டு பட்டையை தேய்ச்சுங்க, இந்த பக்கம் பார்த்தா எதை வேணாம்னு பாக்கலாம், இந்த பக்கம் எதை நினைக்கிறதுன்னு பாக்கலாம், இந்த பக்கம் பார்த்தா திருடை கண்டுபிடிக்கலாம், இந்த பக்கத்துல ஒரு நிலத்துல என்ன இருக்குன்னு பாக்கலாம், இந்த பக்கத்துல போனா புதையல் என்ன இருக்குன்னு பாக்கலாம், இந்த பக்கத்துல பார்த்தா ஒண்ணு பேய்கள் என்ன ஆடுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எட்டு பட்டியல் வச்சு பெரிய விவகாரத்துல வந்து சிக்கிட்டு போறோம், ஏதாவது தப்பு தண்டா வேண்டா, இந்த மாதிரி நம்ம கைகள் வர முடியும் புள்ள வச்சுக்காரன் அவரு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, சொன்னாலும் பார்த்தாடாங்க நடந்த நிகழ்ச்சி எனக்கு அனுபவம் இல்லை. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, கொஞ்ச நேரம் பார்த்த உடனே தம்பி நீ நல்லவா ஒண்ணு நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், மனசு அடிக்கிறது தெரியுது, நீ போய் ரைஸ் மில்ல போய் இரு அப்படின்னு போக சொல்லுங்க அப்படின்னா நடந்த நிகழ்ச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்க இருந்து வர்றோம், அவங்க தோட்டத்து முகப்பு வாயில வந்தோம்னு ஒரு மாமரம் இருக்கு, மாமரம் இருந்த உடனே அந்த இடத்துல நின்று பெரிய தாவு சட சட சடன்னு வருது, அந்த இடத்துல காய் காப்பு இருந்தது, அப்படி என்ன செய்யுங்க பொழு பொழுன்னு காய் வருது. அப்ப அந்த நேரத்துல எனக்கு பயம் அதிகமாச்சு, மரம் நவண்டோட முன்னால உளுந்துரும் போடு அந்த அளவுக்கு இருந்த காய்கறியெல்லாம் உழுவுது. அவர் அந்த குக்கு கூன்னு சத்தம் கேட்டது, அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் சொன்ன ஞாபகம் வந்தது டக்குனு அது நின்று அப்ப அவங்கிட்டு வந்துட்டோம், நன்றோட பாடு வந்து குருநாதன் நம்ம அப்படின்னா உங்களுக்கு சரியான முறையில் சிக்க வச்சுட்டு ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைக்காரன் என்ன செய்வேன், இப்படி மனசு படக்கு படக்கு படக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் நடந்த நிகழ்ச்சிங்க. ஏன்னா அவர் பைத்தியகாரன் சொல்றாரு, சா கேட்டிருப்பாரு, அழுகு தெரியாதான் கேட்டிருப்பாரு, எல்லா வேலையும் சில இது எல்லாம் காமிச்சிருந்தாங்க, அவர் பாதுகாத்த நம்மளுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லை, ஏதாவது செய்தி என்ன பண்ணி இந்த பயன்தான் வருது. அப்புறம் அவங்க ரைஷனல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன், உட்கார்ந்து இருந்தவங்க என்ன ஆயிப்போச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க, அவங்க எல்லாம் பேரம் பேசியிருக்கிறாங்க, இது வந்து 100,000 வேணும் அப்படின்னு, என்னென்ன காரியங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் செய்து தருது அப்படின்னு மாந்திரிகம் கத்துக்கிறது கொஞ்சம் ஆசைப்பட்டு
என்ன இதெல்லாம் அந்த எதிரிகளை வீழ்த்துறதுக்கு அறிஞ்சு கொஞ்சம் எனக்கு வேணும் கேட்டு சரி உனக்கு 1 லட்ச ரூபாய் தரந்துருக்கு அது 1 லட்ச ரூபா பேரம் பேசுவேன். அப்ப குருநாதர் எனக்கு உணர்த்துறாரு இங்க உட்கார்ந்து 1 லட்ச ரூபா பேரம் போட்டு இங்க வர்றாங்க உன்னை வந்த உடனே பாரு அப்படின்னு நீ எச்சரிக்கையாரு அப்படின்னா எச்சரிக்கையான எனக்கு காரில் ஒழிக்குது உட்கார்ந்து வந்தவன என்ன ஆகி போச்சு சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வர்றாங்களேன்னு மரியாதைக்கு இருந்துச்சேன் இந்த சேரி என்னை ஒட்டிட்டு வரும் சேர் ஊட்டிட்டு வரும் அது என்னன்னு எழுத்தெழுத்து பார்க்கணும் விட மாட்டேன் சிரிக்கிறாங்க என்னதான் ரொம்பா போச்சு அப்படின்ட்டு அப்புறம் குருநாதரை நினைச்சிடும் இவர் சிரிச்சிட்டு வேணும்னு அவங்க போய் உட்கார்ந்தாங்க தப்புக்கு 4 கால் உடஞ்சிக்கலாம் உடஞ்சிட்டார் நம்ம அறியாமல் இந்த மாயாஜாலங்கள் நடக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு நம்மளுக்கு அறியாமல் அந்த மாதிரி போது நான் தாங்கி இறங்கியதா என்ன ஆகுறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு நிறைய வந்துருச்சு அப்புறம் அப்படியே எனக்கு என்ன செய்யறதுன்னு முடியல இப்படி அவர் சொல்றதை கேட்டோம் கடைசியில் இந்த ஆள் இந்த மாதிரி செய்யுது கடைசியில் எங்க வேணும் மாத்திட்டோம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு நான் பயம் ஜாஸ்திங்க முகமே கருத்து போச்சு அப்ப என்ன செய்யறதுன்னு அப்புறம் அந்த சேர் உடைஞ்சதா இல்ல என்னை விட்டு இருந்து விட்டுருச்சு இந்த ஒட்டி இருந்தது கீழே வந்துச்சு அப்புறம் என்ன ஆகுது பஸ் வருதா ஏறா அப்படிங்கிற பஸ் வருது ஏறாங்க என் பையில வச்சிருந்த காசையும் காணும் பஸ்ல ஏறிட்டேன் பஸ் வருதா ஏறா அப்படிங்கிற சொன்னா அந்த இந்த கேட்கிறாங்க நீங்க நான் பழனிக்கு வரேன் உன் நேரடியை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறார் நான் பழனிக்கு வரேன் சாது மலத்துல நான் தங்கியிருக்கிறேன் வந்து சந்திக்கிறேன் சரி சாமி ஆளை விட்டா போட்டு பஸ் வருது நான் போறேங்களை போட்டு உடனே வாங்கினா நான் பஸ் ஏறிட்டேன் காசைக்கான ரொம்ப தூரம் வந்துருச்சு அவன் டிக்கெட் நம்ம கிட்ட கேட்க முடியல பழனி பாலம் இருக்குல்ல ஆத்து பாலம் அன்மனை பாலம் அதுக்கு மேல வர போகும்போது நல்ல நின்று குறுக்க பஸ் என்ன நின்றுட்டு குறுக்க வந்தோன்னா பஸ் நின்று போச்சு டூ பைக்கியம் தலி போயாங்கிறேன் யாரா பைக்கு அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் சொந்தேன் யாருங்க அந்த கண்டகிட்ட வந்து இழுத்து விடா இழுத்து விட்ட உடனே அது வந்து ஒண்ணும் நடக்கல என்ன ஆயிப்போச்சு உங்க திருடம் உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட அவனுக்கு நீ சரியா கரெக்டா பாக்குறீங்கள உன் திருடம் பாரு நீ கம்பெனிக்கு லாஸ் உள்ளதா பண்ற அவங்கிட்ட காசு கொடுக்கிட்ட போய் காசு தரும் யார் யார் டிக்கெட் எடுக்காம இருந்தது நான் மாட்டிக்கிட்டேன் காசு இல்லை அது வந்து கேட்க வந்தேன் குறுக்காட்சி திருடம் இருக்குங்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது போய் அங்கே வண்டி போக விலகிட்டார் வண்டி போக மாட்டேன் கையில காசு இல்லை அப்புறம் இறக்கி விட்டவங்க வண்டி போச்சு இறக்கி விட்டவங்க வண்டி போகுது போன உடனே என்ன செய்யறாரு இப்ப அங்கிருந்து நேரா காட்டுக்குள்ள கூட்டு போறாங்க இப்படி காத்திரம் எப்படி ஒரு வட்டம் போடுறாங்க போட்ட உடனே ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு கத்தி இருந்துகிட்டே இருக்காரு கத்தி எடுத்து வீசுறாங்க மேல பாடுறாங்க இந்த கத்தி மேல போகுது மேல போனா எங்கெங்க போகுது பாரு அப்படிங்கிறது அப்ப போன உடனே இந்த ஆளுடைய மந்திர சக்தி எல்லாம் போச்சு அப்போ அந்த மாதிரி போன உடனே அது வந்து போயிட்ட உடனே நான் போயிட்டேன் இப்ப அங்கிருந்து வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச மருந்து கடையில வந்து அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய நம்பர் இங்க வரவருதானுங்க என் பேரை இல்லைன்னு சொல்லுவோம்னா அவங்க வருவாருங்க சாயங்காலம் டிஃபன் சாப்பிட நம்ம கிடைக்கிறோம் அப்படின்னு வந்த உடனே அந்த ஆள் என்று சொல்றாரு நமக்குள்ள இந்த பகமை வேண்டாம் அவனை கிடைவிடுங்க இருந்தாலும் எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி சொன்ன எனக்கு என்ன தெரியுமோ உங்க ரெண்டு பேருக்கு பெருசுல இருக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அவர் போச்சுன்னா வந்தேன் நீங்க வேலைகளை காமிச்சுக்கிட்டேங்க எனக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரிய முடியாது நான் அவர்கிட்ட என்ன சொல்லி பாருங்க இந்த நடந்த நிகழ்ச்சி இப்ப அவர் சொல்றாரு ஆனா என்னுடைய மந்திர வேலைகள் எனக்கு எதிர்த்து நிறுத்தினது ஒருத்தர் தான் இருக்கு ஆனா பைத்தியக்காரர் அவர் சொல்றாரு மிக சக்தி வாய்ந்தவருங்க அவருங்க அந்த இடத்துல சொல்றாரு இப்போ இதை காமிச்சு அவர் வாயிலேயே என்னை இதை மாதிரி எண்ணும்படி வைக்கிறாங்க ஆனால் அவர் செய்யற காயத்தையும் நான் பயம் இல்லாம போறதுக்கு வழி சொல்றாங்க
இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒரு ஏதாவது ஒலிகளை வைத்திருப்பாங்க. இதான் பயப்படக்கூடிய நிலை, அந்த ஒலிகள் எழுப்பும், அந்த சப்தங்கள் வரும், அப்ப இவர் நினைவரும், அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். இந்த மாதிரி இப்ப உங்களுக்கும் சரி, இதே போல நம்ம பழகிருக்கீங்க, ஏதாவது ஒன்னு முன்னாடி உங்களுக்கு ஒரு உணர்ச்சிக்கு வரும், அப்பதான் பார்த்து வேணும் பஸ் எடுப்பது விபத்தோ அல்ல வேற நிலைகளுக்கு போகும்போது ஞான வழி வர்ற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வரும். அப்ப அதை பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பண்ணும், விபத்துல இருந்து தப்பலாம். அதே மாதிரி ஒரு காரியத்தை நீங்க போறீங்க, அது நஷ்டமாகனா அந்த இடத்துல ஒரு மனசுல ஒரு விதமான படப்படுத்தும், அது கொஞ்ச நேரம் கிரைட் பண்ணிட்டு சுத்த ஒரு நட்சத்திரத்தரணும் சிந்தனையில நீ தப்பிச்சுக்கலாம். எனக்கு வழிகாட்ட நான் நினைச்சுவேன், நான் செய்கிறேன்னு சொன்னா நானும் ஆனால் குருநார் உணர்வை நான் எடுத்த அதன் உணர்வு போய் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழி வந்தது. ஆனால் குருநார் எனக்குள் வைத்தார் அந்த ஞான வித்தை, அது உங்களுக்குள்ள அந்த ஞான வித்தா பரிசு. இது எண்ணும் போது காத்துல அது இருக்கிறது, நீ எடுத்து உங்க தீமையில போக்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் செய்யணும் யாரும் ஆனால் அருளை பெருக்குகின்றோம், அது வழி உங்களுக்கு காட்டும், அந்த வழியில நீங்க செய்யலாம்.